போதும் போதும் ஏமாந்தது போதும் 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 ஏமாந்தது போதும். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு வகையில் நம்ம எல்லாரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிற ஒரு விஷயம் விஜய் சித்ராவுடைய டெத் நியூஸ். ஆன்ஸ்க்ரீனில் இத்தனை நாளாக நம்ம கூட பயணிச்சுட்டு இருந்த முல்லை கதாபாத்திரம் இன்றைக்கி நம்ம கூட இல்லை அப்படின்னு கேட்கும்போது எல்லாருடைய மனசும் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையில் இருக்குது. பிக்பாஸ் ஃபேம் அபிராமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. உன்கிட்டருந்து ஒரு கால் வந்து இதெல்லாம் ப்ராங்க் தான் அப்படின்னு நீ சொல்ல மாட்டியான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். வை 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 மை ஃப்ரெண்ட், யூ ஆர் அன் ஏஞ்சல் பேபி, லெட் யூர் சோல் ஆர்ஐபி அப்படின்னு சொல்லி அபிராமி வெங்கடாச்சலம் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ரொம்ப உருக்கமாக ஒரு பதிவிட்டிருக்காங்க. விஜே அஞ்சனா சித்துவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லை, ஆனால் எப்போவுமே உன்னோட வளர்ச்சியையும் மக்கள் உண்மையில் வச்சுருக்க அன்பையும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கள் எல்லாரையுமே விட்டுட்டு போகிற அளவுக்கு என்ன வழி உனக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் கூட இந்த பெயினை இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. உன்னை இந்த டெசிஷன் எடுக்க வச்ச இந்த வழியை நீ கடந்து வந்திருக்கலாம். நாங்கள் எல்லாருமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் அஞ்சனா போட்டிருக்கிறாங்க. ஈரமான ரோஜாவை சீரியலில் வர்ற ஜனனி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேர்ள், உங்ககிட்ட இருந்து இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைக்கா, ரொம்ப சேடாக இருக்குது, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்ட்ரஸ் வாணி போஜன் விஜய் சித்ராவோட ஒரு ஃபோட்டோவை போட்டு ஆர்ஐபி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பாண்டியன் ஸ்டோரில் இத்தனை நாளாக அவங்க கூட நடிச்சிட்டு வந்த கோ ஆக்டர் ஜீவா அவருடைய இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சத்தியமாக உன்கிட்ட இப்படி ஒரு முடிவை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, வை சித்து வை, எவ்வளோ ஒரு தைரியமான பொண்ணு நீ, ஆர்ஐபி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நேற்று விஜய் சித்ரா அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஷூட் பிக்சர் ஒன்று அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே யாஷிகா ஆனந்த் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மிஸ்யூடா, ஆர்ஐபி, கான் டைஜஸ்ட், கான் டூ சூன் அப்படின்னு சொல்லி அழுற மாதிரி ஒரு ஸ்மைலி போட்டிருக்கிறாங்க. விஜய் டிவி ஆங்கர் பாவனா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில், இது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, உன்னோட மனக்கட்டுப்பாடு, தைரியம், நம்பிக்கை, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறத ஸ்டாப் பண்ணதே கிடையாது, வை திஸ் வை நவ், எங்கே இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாவனா ரொம்ப உருக்கமான ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறாங்க. சித்ராவோட சூசைட் பற்றி நேற்று அவங்க தங்கியிருந்த ஹோட்டல் நிர்வாகிகள், வருங்கால கணவராக சொல்லப்படுற ஹேம்நாத் இவங்க கிட்ட காவல்துறை விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. சித்ராவோட தொலைபேசி உரையாடல்கள், மெசேஜஸ் இதனுடைய அடிப்படையில் ஆய்வு செய்ய திட்டமிட்டிருக்காங்க. வர்ற ஜனவரி மாதம் திருமணம் நடக்க இருந்த நிலையில் நடிகை சித்ராவோட தற்கொலை சம்பவம் எல்லாரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு.